ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் ஆப்பில் வந்து புதுசாக மூணாவது கேஒய்சி விட்டுருக்காங்க. ஸோ ஒரு வீடியோ கேஒய்சி கிடையாது, இது வந்து குவிஸ் மாதிரி ஒன்று வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த குவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீ மூணு ட்ரைக்குள்ள சால்வ் பண்ணி ஆகணும். ஒரு குறிப்பிட்ட டேட் கூட கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து சால்வ் பண்ணி ஆகணும். நீங்கள் அப்புறம் பண்ணலாம், அப்புறம் பண்ண விடக்கூடாது. ஸோ அதை அப்படி சால்வ் பண்ண முடியலாம் வச்சுக்கோங்களா, உங்களை மைனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசபிள் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மைனிங் பண்ண முடியாது, அப்புறம் என்ன பிரச்சனை வரும் தெரியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான ஆன்சர் வந்து என்ன வச்சு அதை நான் வந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ வந்து உங்களுக்கு யாரும் சைஸில் வர பொறுத்தல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காக்ஸ் இது வந்து பார்த்துறா வந்து நான் எப்படி சால்வ் பண்ணேன். ஸோ எனக்கான கொஷின்ஸ் தான் அது. இங்கே வந்து கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறீங்கன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் குவிஸ்ன்னு ஒரு பட்டன் கேட்கும். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 21 கொஷின் கேட்பாங்க, அதில் வந்து நம்ம 18 கொஷின் நம்ம கரெக்டாக சொல்லிடும். ஸோ மூணு தப்பாக சொன்னால் பரவாயில்ல, பட்டு 18 கொஷின் நீ கரெக்டாக சொன்னால் தான் உங்களுக்கு வெரிஃபை ஆகும். ஸோ மொத்தம் மூணு ட்ரை தான் இருக்குது. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கொஷின் கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து எனக்கு 21 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் தான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி சால்வ் பண்ணேன்னா, ஸோ அந்த 50 கொஷின் வந்து நான் வந்து யூடியூப் அதர் சோர்ஸில் வந்து பார்த்து அந்த என்ன 50 கொஷின் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா? சில கொஷின்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு இது ஈஸியாக தெரியும் நமக்கு, ஓ இதான் ஆன்சராக இருக்கும்ட்டு. அண்ட் சிலதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதான் ஆன்சர்னு. அண்ட் ஒரு சில கொஷின் வந்து ஆன்சரே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், அதை மட்டும் என்ன பண்ணுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஸ்க்ரீன்ஷாட்டே வந்து பார்த்தா நீங்கள் அதிகபட்சம் ஒரு 10 தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எடுத்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஃபோனில் சேவ் பண்ணிக்கோங்க. எல்லாம் முடிஞ்சால் உங்கள்கிட்ட இன்னொரு ஃபோன் வந்து அதில் சென்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆப் மாற்றி மாற்றி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஷின்ஸ் தான், மொத்தம் 100% வரும். ஏன்னா எல்லாம் ஒட்டியும் பார்த்தாலே தெரிஞ்சிடும் நம்ம ஆன்சர் வந்து இது வந்து மெமரி ஆகிடும் உங்களுக்கு டக்கு டக்குன்னு. ஸோ சில ஆன்சர் தான் பெருசாக இருக்கும், அது மாதிரி நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறாலே உங்களுக்கு போதுமானது. ஓகே. ஸோ நீங்கள் டைம் கான்ஷியஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து டைம் கொஞ்சம் கீழே இருக்குது, அதையோ டைம் முடிய போது சொல்லி நீங்கள் அவசர அவசரமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தப்பாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இப்போ நல்லா பெருசு பெருசாக இருக்கல ஆன்சரு, எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டாக இருந்தால் நான் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு பண்ணுறேன் நான். ஓகே. இது வந்து அப் டு 250 வரும் ஸ்டேக்கிங்க்கு. ஓகே. ஸ்டேக்கிங்னா என்ன? ஸ்டேக்கிங் வேணால் நமக்கு பேங்க்கில் காசு வட்டி வர மாதிரி ஸ்டேக்கிங் வேணால் நமக்கு வட்டி காயின் தருவாங்க அதான். ஸோ இது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். பிஎன்பி ஸ்மார்ட் சேனல் நமக்கு விட்ராவல் கொடுத்தாங்க. ஓகே. சரி, கொஷின்ஸ் பார்த்தாலும் அதுக்கான ஆன்சர் வந்து தப்பு, இது இதெல்லாம் ஆன்சர் பார்த்தா கண்டிப்பாக தப்பாக தான் இருக்கும், இது போட கரெக்டான சான்சஸ் இருக்க சொல்லி அதுவும் உங்களுக்கு சிலதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அதான் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க, ஒரு ரெண்டு முட்டையும் பார்த்துட்டு வந்தாலும் நீங்களே எல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. இது 10 and 20 வரும் பிகாஸ் இதில் வந்து நான் ஆன்சர் நான் பார்த்துட்டு வந்துட்டேன், அதனால் டக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இன்னும் ஒரு கொஷின் நான் கரெக்டாக சொல்லிட்டா போதும், 18 ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஸோ 18 சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் மூணு தப்பாக சொன்னாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஏன்னா வெரிஃபை ஆகிடுவோம் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற ஆன்சர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூகுளையும் பார்க்கலாம், யூடியூப்லேயும் பார்க்கலாம், அப்படிலாம் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வீடியோ எத்தனை போகிறது நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே. 20 கொஷினும் முடிஞ்சிச்சு. ஓகே. ஸ்லாஷிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மூணு அட்டம்ப்ட் வந்து கரெக்டாக பண்ணிவிடுங்க. இன்கேஸ் மூணு அட்டம்ப்ட் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்லாஷிங் மோடுக்கு வந்துடும், அதுக்கப்புறம் நீங்கள் மைனிங் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அப்டேட் என்ன அர்த்தம் பண்ணுவாங்க தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அதுக்கு ஸ்டே டியூன் அண்ட் பாய்.